ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்க் எஃபிஷியன்ட் அக்வேரியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம், க்ரீன் டெரரை நம்ம எப்படி வந்து கம்யூனல் டேங்க்கில் வந்து வளர்க்குறது, அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ப்ரீட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த க்ரீன் டெரர் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வளர்க்குற க்ரீன் டெரர் தான். இதோட பிக்சர் வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ இவங்க வந்து ஒரு 6-7 க்ரீன் டெரர் கிட்டே வாங்கி போட்டாங்க. ஸோ இப்போ இவங்க கிட்டே இருக்கிறது வந்து ஒரு 4 க்ரீன் டெரர் தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு ஜான் அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. இது நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கனாக்கா ஒரு 2-லேருந்து ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் தான் வாங்கணும். பேர் வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டில் தான் நாங்கள் குளத்தூரில் தான் வந்து வாங்கணும். இப்போ பார்த்தீங்கனாக்கா ஒரு உள்ளங்கை அளவுக்கு வளர்ந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இருக்கும் இதோட ஏஜ் பார்த்தீங்கனாக்கா. அதுக்குள்ளேயே இது வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகிடுச்சு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கனாக்கா இதோட பேரை பார்த்து ஏமாத்துறாங்க. இது வந்து க்ரீன் டெரர்ன்னு இருக்கிறதுனால வந்து ரொம்ப டெரரான ஃபிஷ்ஷோ அப்படின்னு நினச்சி ஏமாத்துறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு டெரரான ஃபிஷ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் டேங்க்கில் வந்து விட்டுருக்கேன். இது வந்து என் வீட்டில் இருக்க இந்த டேங்க். இது பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கிறதுலே வந்து இந்த க்ரீன் டெரர் தான் பெருசு இருக்கு எல்லா ஃபிஷ்ஷை விட பார்த்திங்கனாக்கா என்னோட கம்யூனல் டேங்க்கில். ஆனாலும் பார்த்திங்கனாக்கா மற்ற மீன்லாம் திருத்தும் போது இது வந்து என்ன பண்ணுதுனாக்கா எந்த மீனை கடிக்க மாட்டேன்னு ஓடி போயிடுது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரியும் க்ரீன் டெரர் வந்து எவ்வளோ வந்து ஒரு அக்ரெசிவ் இல்லாத ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பேரை பார்த்து ஏமாந்து இதை வந்து தனியாக போட்டு வளர்க்குறது வந்து ஒரு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி கம்யூனிட்டி டேங்க்கில் வந்து சிக்லெட் கம்யூனிட்டி டேங்க்கில் வந்து நீங்கள் க்ரீன் டெரர் விட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு. உங்கள் க்ரீன் டெரர் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் க்ரீன் டெரர் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டான ஃபிஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் எப்போவுமே ஒரு வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டெஸ்ட் பண்ணாமல் நான் வந்து இதை வந்து சொல்ல மாட்டேன். ஸோ மற்றவங்கள மாதிரி நான் கூகுளில் பார்த்தோ இல்லை கூகுளில் இருக்க வீடியோ எடுத்தோ நான் வந்து போட்டு எந்த இதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஓனாக நான் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுது கம்யூனிட்டி டேங்க்கில் விட்டா அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் வாங்கி இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக க்ரீன் டெரர் வாங்கி கம்யூனிட்டி டேங்க்கில் விட்டு பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா க்ரீன் டெரரோட ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே சொல்லுவாங்க க்ரீன் டெரரோட ப்ரீடிங் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் விட்ட ஃபிஷ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் வால் வந்து எப்படி கட்டாகி இருக்குன்னு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபீமேல். ஸோ மேலே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மேலே வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கனாக்கா அந்த ஃபீமேலை வந்து நல்லா போட்டு கடிக்கடி கடிச்சு வால் ஃபின்ஸு எல்லாத்தையுமே பார்த்தீங்கனாக்கா தனித்தனியாக எடுத்துக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி க்ரீன் டெரர் ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ கண்டிப்பாக நான் ப்ரீட் பண்ணுவேன் க்ரீன் டெரர் பார்த்தீங்கனாக்கா. அது ப்ரீட் பண்ணவுடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ப்ரீட் பண்ண அந்த சிக்லெட் ப்ரீடிங் வந்து இந்த லிங்க்கில் வந்து மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கனாக்கா நீங்கள் எப்படி இந்த சிக்லெட்டை வந்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ க்ரீன் டெரர் எப்படி ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.